எதுக்கு கதவு மூடுன? இது என்னோட ரூம், நான் இங்க என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்ப இது பிரபாவோட ரூம். பாப்போம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே, அதுக்கு அப்புறம் போய்டுவான். அபி, நான் உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும். சொல்லு. வெளியே போய் பேசலாமா? வா. மேம், இத பாட்டி அனுப்புனாங்க. அங்க டேபிள்ல வச்சிரு. ராபின், இங்க பாரு. நானோ இல்ல அபி சாரோ இந்த ரூமுக்கு வராத வரைக்கும் நீ இங்கே பிரபாவோட கொஞ்ச நேரம் இரு. சரி, ஓகேவா? என்ன பேசணும்னு சொன்னியா? சொல்லு. அபி, அது உங்ககிட்ட பேசணும்னா ஏதாவது விஷயம் இருந்தாதான் நான் பேசணுங்கிற அவசியம் இல்லைல்ல. சோ அப்ப நான் கிளம்புறேன். அண்ட் ஜானகி அம்மாவை நாளையில இருந்து இங்க வர சொல்லிடுறேன். ஜானகி அம்மாவா? அது நான் தான் பிரக்யா கிட்ட பிரபாவை பாத்துக்கிறதுக்காக जानक अम्मा कूपटो सर कल थैंक्यू वन सेकंड वेट अद ना उंगट ஒரு விஷயம் சொல்லலாம்ன்றேன். சொல்லுங்க. அத இப்படி பேச கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், மனசு கேட்க மாட்டேங்குது. அதனால சொல்லிடுறேன். நீ எனக்காகவும் என் ஃபேமிலிக்காகவும் நிறைய விஷயங்களை பண்ணிருக்க, சோ தேங்க்ஸ் அ லாட். இங்க பாரு பிரக்யா, family sendava illama irukla, but you are like our family. unakku inda veetukkum sambandhame illama irukla, ana nee illana inda veedu veeda irukada. naa inda veeta sendava da, adu ungalku theriyum, ana neenga ottuk maatengireenga. ana koodi seekrame neenga ottupeenga. மறுபடியும் பவுன்சர் போட்டுட்டு போயிட்டா. அவ என்ன சொல்ல வந்தான்னு உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா? குண்டச்சிய மட்டும் இல்ல, இந்த பொண்ணுங்களை புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம். அவ பேசினதும் புரியல, இவ பேசாம போனதும் புரியல. இன்னைக்கு நாளை சரியில்லை. எல்லா கஷ்டமும் ஒரே நேரத்துல என் தலையில வந்து விழுது. முதல்ல அந்த நிக்கில் வந்தா, அப்புறம் இந்த பிரபா. சரி, ஓகே, எப்படியும் ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஏதேதோ பண்ணி அவனை வீட்டை விட்டு அனுப்பிட்டேன். ஆனா அவனை மட்டும் யாராவது பாத்திருந்தா அப்புறம் என் கதை முடிஞ்சிருக்கும். ஐ திங்க் இந்நேரத்துக்கு அவன் வீட்டுக்கே போய் சேர்ந்திருப்பான். நிக்கில், நீ இன்னும் இங்கதான் இருக்கியா? வீட்டுக்கு போலியா நீ? ஹேய், யாராச்சும் உன்ன பாத்தாங்கன்னா அப்புறம் நம்ம ரெண்டு பேருமே மாட்டிக்குவோம். நிக்கில், நீ எப்பவுமே உன பத்தி தான் யோசிப்பியா? ஹே, நான் என்ன பத்தி மட்டும் இல்ல, நம்ம ரெண்டு பேரை பத்தியும் தான் யோசிச்சிட்டு இருக்கேன். ஒருவேளை உன்னை யாராச்சும் இங்க பாத்துட்டாங்க அப்புறம் நாம என்ன ஆவோ? நீயே சொல்லு. தனு, நான் தான் நம்ம ரெண்டு பேரை பத்தி யோசிச்சிட்டு இருக்கேன். இங்க பாரு, அங்க அபியும் பிரக்யாவும் நமக்கு சமாதி கட்டறத பத்தி யோசிச்சிட்டு இருக்காங்க. என்ன சொல்ற நீ? அவர் அவர் லெவல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஐ அம் ஷூர் அவ யாரா இருந்தாலும் கண்டிப்பா சீக்கிரம் புடிச்சிருவாங்க. யாரோ அங்க கிச்சன் கிட்ட டீசல ஊத்தி வேணும்னே நெருப்பு பத்த வச்சிருக்காங்களா?
இப்படிதான் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அந்த பிரக்யா மட்டும் அபி கூட இருந்தாலே போதுமே, எரியற நெருப்புல எப்ப பார்த்தாலும் என்னைய ஊத்திக்கிட்டே இருப்பா. இப்போ நாம என்ன பண்ண போறோம் நிக்கு? எல்லா பிரச்சனைக்கு காரணம் அந்த பிரபாதா. எப்பவுமே அவந்த அபியையும் பிரக்யாவும் ஒன்னு சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுவான். முதல்ல அந்த டிராமா, அப்புறம் அந்த குண்டச்சின்ற பேர்ல ஆல்பம், இது எல்லாமே அவனோட பிளானிங் தான். கண்டிப்பா அவனுக்கு நினைவு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு யாரு காரணம்னு அவன் அபிய கூப்பிட்டு நான் தானு என்ன கையை காட்டுவான். அவன் முதல்ல என் பேரை சொல்லுவான், போலீஸ் வருவாங்க, என்கொயரி பண்ணுவாங்க, அப்புறம் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி இந்த பிரச்சனையில நீயும் என் கூட இருக்கிறத கண்டுபிடிச்சிருவான். நம்ம ரெண்டு பேரும் உயிரோட இருக்கணும்னா அந்த பிரபாவோட உயிரை எடுக்கிறது ரொம்பவே அவசியம். பிரபா கண்டிப்பா உயிரோடவே இருக்க கூடாது. அதனாலதான் சொல்றேன், பிரபா இப்படி மயங்கி இருக்கும் போதே அவன் கதையை முடிச்சிடணும். முன்னாடி நீ இந்த வேலைய பண் ணனும்னா நாம அத பிளான் பண்ணி தான் பண்ணனும். ஐ மீன் நாம தான் இத பண்ணனும்னு யாருக்குமே தெரிய கூடாது. நல்லா யோசிப்ப நிக்கல், முடிவு எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா செய்யலாம். ஓகே? இல்ல, பிளான் போறன்ற பேர்ல டைமை வேஸ்ட் பண்ணனும்? இங்க பாரு, நம்மளுடைய கவுண்டவுன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிரபாக்கு முடிப்பு வந்துருச்சுனா நம்ம கவுண்டவுன் ஸ்டாப் ஆயிடும், அதுக்கு அப்புறம் நம்ம கதையும் முடிஞ்சிரும். அதனால என்ன பண்ணனும், எப்படி பண்ணனும்னு நாம உடனே யோசிச்சாகணும். கடச்சிருச்சு ஐடியா நிக்கல். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அது ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். கலர்ஃபுல் ஐடியாவா? ஐ மீன் நாளைக்கு ஹோலி, அபியோட ஃபேமிலி ஹோலிய சூப்பரா செலிப்ரேட் பண்ணுவாங்க. வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்ல, அவங்க ரிலேட்டிவ்ஸ் கூட நாளைக்கு வருவாங்க. நீ கூட அவங்கள ஒருத்தரா இங்க வந்துரு. இப்படி எல்லாம் பண்றதுனால அபி என்ன பிடிக்க மாட்டான்னு நினைக்கிறியா? உன்னோட ஃபேஸ்ல தான் நிறைய கலர்ஸ் இருக்கும்ல, கண்ணாடிய பார்த்தனா உன்ன உனக்கே அடையாளம் தெரியாது. சோ நீங்க வந்துரு, வந்து பிரபாவை கொண்டுட்டு போயிடு, உன்னோட வேலையை முடிஞ்சிரும். ஓகே தானே? ஓகே. நாளைக்கு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே வெளியில ஹோலி கொண்டாடிட்டு இருக்கும் போது நான் வந்து இந்த பிரபாவை நிரந்தரமா தூங்க வச்சிடறேன். அவனோட கதையை நல்லபடியா முடிச்சுட்டு அவனோட காதல ஹாப்பி ஹோலி சொல்லிட்டு கிளம்பிடுறேன். அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. அண்ட் ஐம் ஷூர் இந்த வீட்டுல எப்பவுமே யாருமே ஹோலி செலிப்ரேட் பண்ணவே கூடாது. அதே சமயம் அந்த அபியையும் பிரக்யாவையும் சேர்த்து வைக்கணும்னு யார் நினைச்சாலும் அவங்க உயிர் போயிடும்னு எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க. ஜூஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் வை. அப்புறம் இங்க பாரு, போன வருஷம் மாதிரி சாதா மோரும் பாங்கையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிட கூடாது, சரியா? இந்த வாட்டி ரொம்ப கவனமா இரு. இல்ல, கண்டிப்பா இந்த வாட்டி தப்பு நடக்காது. தப்பு நடக்க கூடாது, சரியா? இங்க வாங்க, நான் சொல்றது கேளுங்க. இங்க எங்களை மாதிரி பெரியவங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கேட்காம இந்த மாதிரி கலர் போடக்கூடாது, சரியா? விடுங்கக்கா, இங்க பாருங்க எப்படி இன்னைக்கு எல்லா கலரும் சேர்ந்து ஒன்னாகுதோ அதே மாதிரிதான் பெரியவங்களும் சின்னவங்களும் சேர்ந்து ஒன்னாயிருவாங்க. அப்படியா? ஆமாக்கா. ஹோலி, இந்த இந்து இருக்காளே, இவ இன்னும் வளரவே இல்லை, இன்னும் குழந்தையாவே இருக்கா. Oh my god. Hey, stay away. Jemela pusu veda, anga poi yaar melayavadu pusu. Please go. Oh my god, yeah.
Shay, you know this is why I just hate Holi. Yenna kidala sutha pidikadhu. So dirty. Na inge just oh my god. Bank kudikalan vandha. Uff. Ana na Prabhavukaga da vandha. Indha varsha Holi celebrate panunga. Adutha varsham Prabhavudaiya death anniversary celebrate pannalam. Enna chenna yosichittu irukka. அது ஒண்ணு இல்ல ஆலியா எப்படி நீ இந்த வருஷம் சந்தோஷமா ஹோலி செலிப்ரேட் பண்ணுவ பிரபா வேற அப்படி இருக்கான் ஐ மீன் நீ எல்லா வருஷமும் பிரபாவுக்காக தான ஹோலி கொண்டாடுவ என்ன பத்தி எல்லாம் நீ இவ்வளவு யோசிக்க வேண்டாம் உன் கல்யாணத்தை பத்தி மட்டும் யோசி நல்லவேளை அண்ணாவும் இங்க இல்ல அந்த பிரக்யாவும் இங்க இல்ல ஐ திங்க் திஸ் இஸ் தி ரைட் டைம் ஃபார் யூ போ போய் அண்ணன் கூட சேர்ந்து இந்த கலசம் வச்சு ஹோலி கொண்டாடு பெரியவங்க சொல்வாங்கல கல்யாணம் பண்ணிக்க போற பையனும் பொண்ணும் ஒருத்தர் மேல ஒருத்தர் கலஸ் பூசிக்கிட்டா நல்லதுன்னு சொல்வாங்க கோ கோ ப்ளே வித் அண்ணா குட் ஐடியா யா எந்த கலஸ் எடுத்துட்டு போறது இந்த கலஸ் நல்லா இருக்கு எடுத்துட்டு போ எதிரிங்க வந்துட்டாங்க நம்ம கலரை திருடுறாங்க இவங்க மேல பலூன் தூக்கி போடுங்க நோ ஏய் ஏய் நில்லு தனுங்களே என்ன பண்ற ஏய் நீ இவங்க கூட விளையாட கூடாது அண்ணன் கூட தான் விளையாடணும் அது புரிஞ்சுக்கோ ஏய் இப்படி சைல்டிஷா பிஹேவ் பண்ற பேசாம இந்த கலஸ் எடுத்துட்டு போய் அண்ணன் கூட விளையாடு நீங்க ரெண்டு பேரும் இப்படி வாங்க வாங்க இப்படி உங்க ரெண்டு பேருக்கும் மேனஸ் தெரியாது இப்படி தான் திடீர்னு வந்து கலச ஒருத்தர் மேல தூக்கி போட்டு விளையாடுவீங்களா இப்படி இன்னொரு தடவை பண்ணீங்க அப்புறம் நான் உங்களை சும்மா விட மாட்டேன் போங்க இங்க இருந்து ஆண்டி ஹா என்னது இது சின்ன பசங்க மாதிரி பலூன் தூக்கி ஏ மேல போடுறீங்க என்ன பசங்க மட்டும் தான் இந்த மாதிரி பலூன் தூக்கி போடணுமா என்ன கிரானி நோ தப்பா எடுத்துக்காதமா இன்னைக்கு ஹோலி பண்டிகை ஹோலி என்ஜாய் பண்ணு தப்பா எடுத்துக்காத என்ன ஹோலி பண்டிகைமா ஹோலி என்னடா இது மூட் சரியில்லனா எந்த வேலை பண்ணாலும் நல்லா இல்லாத மாதிரி தான் இருக்கும் பின்னாடி இருந்தே கலர பூசி சர்ப்ரைஸ் பண்ண போறேன் ஹேப்பி ஹோலி அபி என்ன பண்றீங்க ஐ அம் சாரி அது என்ன இன்னைக்கு ஹோலி இல்லையா ஜெனரலா பெரியவங்க கல்யாணம் பண்ணிக்க போற ஜோடி ஒருத்தருக்கு ஒருத்தர் கலர் பூசிக்கிட்டா அது நல்லதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் இந்த கலரோட ஒன்னு விஷ் பண்ணலாம் நான் இங்க வந்தேன் அது வேணா கரெக்டா இருக்கலாம் ஆனா இப்ப ஹோலி விளையாடற மூட் எனக்கு இல்ல வை எல்லா வருஷமும் பிரபாவோட ஹோலி கொண்டாடுறோம் இந்த வருஷம் அது பாசிபிள் இல்லல அதனால அதை सेलिब्रेट பண்ற மூட் இல்ல எல்லார்கிட்டயும் நான் ஹோலி விளையாடற மூட்ல இல்லன்னு சொல்லிடு யாருமே எனக்கு கலர் பூச கூடாது அதையும் மீறி யாராவது என் கூட ஹோலி விளையாடணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணி அவங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன் Did you get that? நான் கேட்டிருக்கவே கூடாதுன்னு தோணுது கலர் பூசிக்கிட்டா நல்லதா நல்லது மை ஃபுட் இப்ப மட்டும் அந்த ஆலியா என் கையில கிடைச்சா இவ எங்க போயிட்டான்னு தெரியலையே ஆலியா ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்காரனி எவ்வளவு தைரியம் தான் நீ என் கைய ஹே நீ ஒரு வேலைக்காரி நான் சொல்ற வேலைய செய் ஆலி எங்க இருக்கான்னு போய் தேடு முதல்ல என் கைய விடு ஓ ஷட் தனு நான் தான் ஆலியா ஆலியா நீயா அம்மா நீ ஏன் இப்படி இருக்க ஐ மீன்
ஏனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பெருசா பேசினா கலரே உனக்கு பிடிக்காதுன்னு சொன்னா இப்படி இருக்க நான் என்ன புடிச்சு விளையாடிட்டு இருக்கேன் ஐ ஹேட் கலர்ஸ் வாட் தி ஹெல் பாரு எப்படி கலர் பண்ணி வச்சிருக்காங்க இது எல்லாமே அந்த பார்ட்டி கிராணியோட வேலை தான் அவங்க தான் கலர்ஸ் பூசி அந்த ஸ்டூபிட் பொண்ணுகளை அனுப்பி வச்சிருக்காங்க இங்க பாரு எப்படி கலர்ஸ் பூசி என்னோட மூடியே டோட்டலா ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அதுக்கு மேல நீ என்ன சொல்ற என்ன பார்த்தா உனக்கு வேலைக்காரி மாதிரி தெரியதா உனக்கு ஏதாவது மூளை கழண்டு போச்சா என் மூளை நல்லதா இருக்கு ஆனா என் மூட தான் நல்லல தேவையில்லாம நான் அபிக்கிட்ட நீ அனுப்பிட்ட எப்பவுமே பேட் மூட்ல தான் இருப்பா இன்னைக்கு ஏ முடிய சேர்த்து கெடுத்துறான் நீ மறுபடியும் அங்க போய் ஏதாவது தப்பு பண்ணியா என்ன நான் என்ன தப்பு பண்ண நான் ஏதாவது பண்ணதன தப்பு நடக்கிறதுக்கு அவதான் என்ன கலர் பூசவே விடலையே அதுவும் இல்லாம என்ன எப்படி எல்லாம் திட்டினா தெரியுமா அவன் பிரபா இல்லாம ஹோலி கொண்டாட மாட்டானா கொண்டாடாட்டி போட்டும் ஆனா என்ன எதுக்கு திட்டுறான் எப்ப பாரு என்ன இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான் அது மட்டும் இல்ல ஆலியா இதுக்கு மேல யாராவது கலர் பூசினா அவங்களை வீட்டை விட்டு துரத்திடுவேன்னு சொல்லிட்டு இருக்கோம் நல்ல வேளை நான் அவனுக்கு கலர் பூசல இல்லைன்னா இந்நேரத்துக்கு என்ன வீட்டை விட்டே துரத்தி இருப்பான் பட் இட்ஸ் ஓகே நீ ஆலியா ஆலியா தங்கச்சி ரெண்டு பேரும் ஒண்ணுதான் ஐ ஹேட் யூ ஹாப்பி ஹோலி பிரக்யா வந்தியா ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி அட நல்லா இருமா நல்லா இருக்கு நல்லா இந்தா பூசிக்கோ நீ இல்ல முதல்ல அபி ஓ ஓ போமா தனு நான் உனக்கு கொடுத்த ஐடியா நல்ல ஐடியா இல்லைன்னு சொன்னேன்ல ஆனா இப்போ எனக்கு ஒரு பிரில்லியன்ட் ஐடியா வந்திருக்கு என்ன ஐடியா அது நான் எப்படி பண்றேனோ அப்படி பண்ண போதும் ஓகே சரி விடு தனு அண்ணாக்கு உன்கூட ஹோலி விளையாட விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல போட்டு விடு அவன் ஹோலி பிரபா கூட தான் விளையாடுவான் உன்கூட விளையாட மாட்டேன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ நீ ஹோலி உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடு நான் தான் உன் ஃப்ரெண்ட் இருக்கேன்ல நம்ம ரெண்டு பேரும் ஹோலி கொண்டாடுவோம் வில் என்ஜாய் அண்ணன விட்டு தலு யூ ரைட் அவன் மூடி எப்பவுமே நல்லா இருக்காது என்னோட மூடிய சேர்த்து கெடுத்துட்டான் அவன் தனியாவே இருக்கட்டும் வேணும்னா பிரபா ரூமுக்கு போய் ரெண்டு பேரும் கலர் பூசி விளையாடிக்கிட்டான் லீவ் இட் வா நம்ம போய் விளையாடலாம் இவங்க ரெண்டு பேரும் மத்தவங்க ஃபீலிங்ஸ் சுத்தமா மதிக்கவே மாட்டாங்க பிரபாவை நினைச்சு அவர் இன்னைக்கு எவ்வளவு கவலையா இருப்பாரு எல்லாரும் ஹோலி விளையாடுறாங்க அவர் மட்டும் தனியா இருக்காரு நான் அவர் அப்படி தனியா விட மாட்டேன் நானும் அவரோட ஃப்ரெண்டு தானே நான் அவர் கூட விளையாடி அவரோட மூட ஜாலியா மாத்த ஏய் பப்ளு பப்ளு இங்க பாரு எனக்கு உன்னோட இந்த கன் குடுக்குறியா ஓ சித்தப்பா மேல போடுறதுக்கு தானே ஆமா உங்களுக்கு நான் பெருசா குடுக்குறேன் இதோ இத பாருங்க இத ஃபுல்லா லோட் பண்ற இருங்க போது 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 நிறுத்து போது இந்தாங்க இந்த கன்ல நீங்க நல்லா ஷூட் பண்ணலாம் थैंक यू ஹேப்பி ஹோலி சித்தி ஹேப்பி ஹோலி சித்தி ஹேப்பி ஹோலி சூப்பரா இருக்க போது பாவம் அண்ணன் மேல கலர் அடிக்கலன்னு உள்ள ஆசைசியா போயிட்டு இருக்கான் ஆனா வெளியில வரும்போது நேரா அவ வீட்டுக்கு போக போறா ஐ அம் ஷூர் இன்னைக்கு அபியோட ஃபுல் கோவத்தை அவ பார்த்து பயந்து ஓடியே போக போறா
பண்ண சொன்னாங்க. இன்னைக்கு ஹோலில அதனால தான். இன்னைக்கு ஹோலினா யார் மேல வேணாலும் கலர் பூசுவியா? யார கேட்டு நீ இத பண்ண? விஷயம் என்னன்னா ஆலியாங்க பேசி யார் கூடயே ஹோலி விளையாடுற மூட் எனக்கு இல்லன்னு சொல்லி அனுப்பல. யாருமே எனக்கு கலர் பூசறதோ தண்ணி ஊத்துறதோ கூடாதுன்னு சொல்லிருக்கல. ஒருவேளை யாராவது இப்படி பண்ணனும்னு நினைச்சா அவங்களோட நான் ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவேன்னு சொன்னேன். ஆக்சுவலி நீங்க சோகமா இருக்கறதால நான் சோகமா தான் இருக்கேன். சோகமாவே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏனா இந்த வருஷம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிரபாவால என் கூட ஹோலி விளையாட முடியாது. சரி, உன்னை யார் இங்க வர சொன்னாங்கன்னு சொல்லு. எப்படியாவது என்ன கன்வின்ஸ் பண்ணி ஹோலி விளையாட வைக்கலாம்னு நினைச்சியா? நீ இப்ப இங்க வந்து என்ன ரொம்பவே இரிட்டேட் பண்ணிட்ட.